அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு த கேடிவி. துணிவு வெர்சஸ் வாரிசு. ஸோ இன்றைக்கி காலையில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு மக்களே. ரெண்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சம்பவம்னு சொல்லலாம். ஒன்று, சேலத்தில் ஒரு 19 வயது இளைஞன், அவன் என்ன பண்ணுறான்னா, இதே மாதிரி எல்லா ஊர்களையுமே இந்த துணிவுக்கும் வாரிசு படத்துக்கும் கால் 4 மணிக்கு ஷோ போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான், துணிவுடைய அவன் அஜித் ரசிகர் போல் இருக்கு, பயங்கர தீவிர வெறியன்னு நினைக்கிறேன். அந்த பையன் என்ன பண்ணுறானா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு பேனரில் போயிட்டு ஏறி நின்றுக்கிட்டு ஏதோ தண்ணி இப்போ பால் எதை ஊற்றிருக்கான் போல். ஊற்றுறப்போ அந்த ரொம்ப சின்ன ஹைட் தான் அது. ஸோ அங்கேருந்து கீழே அவன் விழுந்துட்டான். நில வேலை ரொம்ப சின்ன ஹைட் அது. விழுந்த வேகத்தில் எல்லோரும் போய் டக்குனு அந்த பையனை காப்பாற்ற போகிறாங்க. அப்போ கீழே விழுந்துட்டான். விழுந்தது அவன் பேண்ட்லாம் கிழிஞ்சிருக்கு. ஸோ உடனே அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் வந்து அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு லோக்கல் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. போய் சேர்த்து அவனுடைய பேண்ட்டை கழட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அவன் கால் வந்து ரைட் கால் மட்டும் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. காலுடைய ஃபுட் திரும்பி இருக்கு லைட்டாக. ஸோ அவனுக்கு வந்து உடனடியாக அதுக்கான சிகிச்சை கொடுத்து அவனுக்கு வந்து கட்டு போட்டு விட்றாங்க. ஹாஸ்பிட்டலில் கட்டு போட்டு அவனுக்கு வந்து ஒரு படுக்க வச்சுருக்காங்க. அந்த படுத்துட்டு இருந்த அந்த சமயத்துலேயும் பார்த்தீங்கன்னா, கட்டு போகிற சமயத்துலேயும் வந்து அஜித் வாழ்க, அல்டிமேட் ஸ்டார் வாழ்க கத்திட்டே இருந்திருக்கான் அந்த பையன். அப்போ வந்து அங்கே இருக்கவங்க வீடு எடுக்கிறவங்க லோக்கலாக சிரிச்சிட்ருக்காங்க. அவன், நீ முக்கியமா, அம்மா அப்பா முக்கியமா, அஜித் முக்கியமாப்பா, அஜித் தான் முக்கியன்றான் அந்த பையன். நீ படிக்க வேணாமா, படிப்பெலாம் வேணாமா உனக்கு, எனக்கு வேண்டாம், அவர் இருந்தால் போதுன்றான் அந்த பையன். ஸோ ரொம்ப பயங்கர கிரேசியஸ்ட் ஃபீல் நினைக்கிறேன் மக்களே. இப்படி கத்திட்டே இருந்தவனே அவன் வந்து சரின்னு சொல்லிட்டு அவனை கட்டு போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றி விட்டு படுக்க வச்சுருக்காங்க. மணி வந்து 5:30 ஆகிப்போச்சு. ஸோ இந்த திடீர்னு பார்த்து ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ் போனால் அந்த பையனை காணும். உடனே இன்ஃபார்ம் பண்ணிட்டு லோக்கலில் உள்ளவங்களாம் போய் இந்த அங்கே ஊழியெல்லாம் போய் தேடுறாங்க. தேடுறாங்க. அந்த பையன் வெளியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான். போய் அந்த பையனை பிடிச்சி நிப்பாட்டி, என்னடா எங்கடா போகிற, எங்கடா போகிற தம்பின்னா, எனக்கு மணி என்ன 5 ஆகிப்போச்சு, எனக்கு ஃபஸ்ட்டு ஷோ பார்க்க முடியாமல் போயிடுச்சு, நான் செகண்ட் ஷோவாக நான் போய் பார்த்தாகணும், என்னை விடுங்க நான் போகிறேன் கத்துறோம். அப்போ சொல்கிறேன், உன் கால் உடஞ்சிருக்குப்பா, எப்பரா நீ போகிறேன்னு சொல்கிற, வலிக்கும் வா, வந்து படு, எங்கே படம் எங்கே போயிட போகுது, வந்து படுவான்னா, இல்லை இல்லை எனக்கு கால்லாம் உடையலை, நான் 6 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டேன், அப்போ என் கால் இட திரும்பிடுச்சு, நீங்கள் அதை பார்த்து இங்கே உடஞ்சி நினச்சி பயந்துட்டீங்க, அது உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஆர்கியூ பண்ணுறான். ஏய் அடிபட்டுருக்கடா வடனா பையன் வர மாட்டேன்றான். அந்த பையனை தூக்கிட்டு போகிறாங்க. திரும்பி கத்த ஆரம்பிக்கிறான் அஜித் வாழ்க்கை அல்டிமேட்டாக கத்த ஆரம்பிக்கிறான் அந்த பையன். அப்புறம் இந்த பையனை கூட்டு போயிட்டு அவனை படுக்க வச்சு அவனை ஊசியெலாம் போட்டு அவனை தூங்க வச்சு ஆஸ்வாசப்படுத்தி விடுறாங்க. இது நடந்தது இன்னைக்கால நடந்த சேலத்தில் நடந்த ஒரு சம்பவம் மக்களே. ரெண்டாவது, ரோஹிணி தியேட்டர், கமிங் பேக் ரோஹிணி தியேட்டர். பார்த்தீங்கன்னா ரோஹிணி தியேட்டரில் காலைல வந்து பரத்குமார் அப்படிங்கிற பையன் மிட் நைட்டில் வந்து ஒரு 11:30, 11:45 அந்த பையன் வந்து கீழே விழுந்து அவன் வந்து அவன் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஒரு 3 மணி இருக்கும். 3 மணிக்கு என்ன சண்டைன்னு பார்த்தா, ஒரு பக்கம் விஜய் கட் அவுட் இருக்குது, ஒரு பக்கம் அஜித் கட் அவுட் இருக்குது. 2 கட்அவுட்ஸ்லையுமே வந்து பசங்களாம் ஏறி நின்று ஏதோ பாலை ஊற்றிருக்கானுங்க போல இருக்குது. அதில் வந்து யார் அதிகமாக ஊற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சண்டையாக, என்ன சண்டைன்றது தெரியல. சண்டையை வந்து கொஞ்சம் அப்படியே பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்திருக்கு. ஹீட்டப் ஆயிருக்காச்சுலாம். ஹீட்டப் ஆனதில் ஒரு விஜய் ரசிகன் என்ன பண்ணிருக்காங்க, வந்து அஜித்துடைய பேனரை வந்து கிழிச்சிருக்கான். இவன் கிழித்த உடனே, நீ எப்போ எங்கள் தலையோட பேனர் கிழிப்பேன்னு சொல்லிட்டு இவன் போய் அந்த விஜயோட பேனரை போய் கிழிச்சிருக்கான். ஸோ மாற்றி மாற்றி பேனர் கிழிச்சிட்டு கிழிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு கட்டத்தில் வந்து பேனர் கிழிக்க ஆரம்பித்த இந்த ஒரு செட்டப்பில் வந்து எங்கே இவங்க அடிச்சுக்க ஆரம்பிச்சுவாங்கன்ற பயத்தில் போலீஸ் தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்தை. போலீஸ் தடுக்கிறாங்க. தடுத்து அந்த எல்லோரும் இந்த கும்பலை ஃபுல்லாக வந்து தள்ளி விடுறாங்க, விலக்கி விடுறாங்க. இவங்க அடங்குற மாதிரி தெரியல. திரும்ப திரும்ப தள்ளி அந்த ஒட்டுமொத்த மாபியும் ரோஹிணி தியேட்டருக்கு உள்ளே இருந்து வெளியே கொண்டு போய் ட்ரை பண்ணுறாங்க போலீஸ். வெளியே கொண்டு போய் ட்ரை பண்ண உடனே, நீ என்னையே வெளியே கொண்டு போய் ட்ரை பண்ணுறியான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து காவல்துறை அகெயின்ஸ்டாக வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் மாப் வந்து பெரிய மாப், இன்னொரு பக்கம் போலீஸோடைய ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ லத்தி சார்ஜ் பண்ணி அந்த ஒட்டுமொத்த பாபியும் வெளியே தள்ளி விட்டு ஒரு பெரிய கிரில் கேட்டு ஒன்று இருக்குது, அந்த கிரில் கேட்டை வந்து போட்டு ட்ரை பண்ணுறாங்க. அந்த கிரில் கேட்டை வந்து சாத்த ட்ரை பண்ணி அதுலேருந்து ஒருத்தவன் என்ன ஃபேன் என்ன பண்ணுறான், அதை சாத்த விட மாட்டேங்கிறான், அதை பிடிச்சிக்கிறான் கெட்டியமாக. அதை விடாமல் பிடிச்சி போலீஸ் இழுத்து சாத்த ட்ரை பண்ணி அதை விட மாட்டேங்கிறான், பிடிச்சி பிடிக்கிறாங்க விட மாட்டேங்கிறான். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸ் ஒரு கான்ஸ்டபிள் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிடிச்சி கேட்டை பிடிச்சிட்ருக்க அந்த ஒரு நபரை வந்து ஒரு அற அறையிறார். அவன் திருப்பி போலீஸை வந்து ஒரு அற அறையிறான். அவர் திருப்பி இவர் கத்த அவ இவன் கத்தன்னு மாற்றி மாற்றி கத்தி சவுண்ட் போட்டுருந்தேன். போலீஸ் என்ன பண்ணுறாங்க, சரி கேட்டு சாத்தி விட்டுட்டு அந்த ஒரு தப்பை போட முடியல, ஒரு சங்கிலியை வந்து ரெண்டு சங்கிலியை அந்த ரெண்டு கேட்டையுமே அப்படி சுற்றி விட்டுட்டு போலீஸ் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. பிகாஸ் போலீஸுடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி, மாப் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரோஹிணி தியேட்டர் உள்ள இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் டோருக்கு பேக்கில் போய் நின்றுறாங்க. இந்த அடிவாங்கலம் என்ன பண்ணுறாங்கன்னா, எட்டி அந்த கேட்டு கில் கேட்டை உதைக்கிறான். கில் கேட்டு திறந்துக்குது. திறந்தோடனே ஒட்டுமொத்த மாப்பு உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க.
உள்ளே போக ஆரம்பிச்சோன்னா இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் கேட்டு அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே வந்த உள்ளே வந்தவங்க ஆல்ரெடி இந்த பேனர் கிழிஞ்ச பேனர்லாம் தொங்கிட்டு இருந்திருக்கு, அதோடைய கட்டைகளாக இருந்திருக்கு. எடுத்து கட்டை கல்லாம் எடுத்து ரோஹினி தியேட்டருடைய அந்த கிளாஸ் டோர் அடித்து உடைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ நிறைய ஃபுல் கிளாஸ் டோர் அடித்து உடைக்கப்படுது அந்த இடத்துல. இதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வந்து இவங்களை ஃபுல்லாக விலக்கி விட்டு யார் யாரெல்லாம் வந்து வைரன்ஸை ஈடுபடுறோம் அவங்களாம் வந்து போலீஸ் கொண்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ வைரன்ஸை ஈடுபடாமல் அமைதியாக இருக்கிற மட்டும்தான் படம் பார்க்க அலோவ் பண்ணிருக்காங்கன்ற அளவுக்கு இந்த மாப் கேட்டாச்சு மக்கள். இது வந்து இன்றைக்கி நடந்த காலம் இருந்த ஒரு சம்பவம். ரைட். ஸோ ரெண்டுத்துக்குமே த மேஜரான பாயிண்ட், த மெயின் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா ஃப்ரம் த பேனர்ஸ் தான். ஸோ சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த பையன் கீழே விழுந்ததும் பார்த்தீங்கன்னா பேனரில் போய்ட்டு ஏதோ வந்து ஊற்ற ட்ரை பண்ணுறேன், அதை பண்ண ட்ரை பண்ணுறேன், அப்போ தவறு கீழே விழுந்துட்டான். இந்த செகண்ட் ரோஹினி தியேட்டர் மட்டும் பேனர் தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துல. ஸோ பேனர்ஸ் அண்ட் கட் அவுட்ஸ், இதை பற்றி வந்து 2017 வருஷம் நினைக்கிற மக்கள் ஐ நாட் ராங், அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் வந்து இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க, சிஎம்மாக இருக்கிறாங்க 2007-2015 அந்த டைம் சமயத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு சிஎம் ஜெயலலிதா அவர்கள் வந்து வீட்டிலருந்து செக்ரட்டரியேட்டுக்கு கிளம்பி போவாங்க. ஆக்சுவலாக அதான் அவங்க ஆஃபீஸும் அவங்க ஆஃபீஸ்க்கு அவங்க போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போகிறப்ப என்னென்னா உங்களுக்கு வடி நெடுக வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து ஃபுல்லாக பேனர் வச்சுருப்பாங்க. நமக்கு தெரியும் மக்களே, அதிமுக காலகட்டங்களில் அதுவும் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா எந்த பேனர்லேயுமே ஒன்று எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும், அண்ணா ஃபோட்டோ இருக்கும், ஜெயலலிதா அவர் ஃபோட்டோ இருக்கும், வேறு யார் ஃபோட்டோவுமே ஃபோட்டோவாக இருக்காது. வெறும் பேராக மட்டும்தான் கீழே வந்து பொறிக்க பேர் போடப்பட்டிருக்கும். அவங்க தான் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பேனர்ஸ்லேயும் ஃப்ளக்ஸ்லேயும் அந்த அந்த டிசைன்ஸ்லேயும் வந்து ஃபோட்டோ வைக்க ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் ஃபோட்டோஸ் இருக்காது ஆக்சுவலாக. ஸோ ஃபோட்டோவும் இருக்காது. எப்படி வந்து நம்ம வந்து இந்தளவுக்கு கட்சிக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கோம், செலவு பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த சிஎம் வந்து கான்வாயர்லேருந்து அவங்க நேராக செக்ரட்டரியேட் போகிறப்போ அந்த அந்த ரோட்டுக்கு ரெண்டு சைட்ஸையும் ஃபுல் பேனர் வச்சுருப்பாங்க. அந்த பேனர் கீழே பார்த்தீங்கன்னா அந்த அவங்க பார்க்குற மாதிரி நேம் மட்டும் போட்டிருப்பாங்க, யார் வந்து செலவு பண்ணுறாங்கன்றது அம்மாவுக்கு தெரியணும் எதிர்பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி இது தொடர்ந்து இது மாதிரி பண்ண ஆரம்பித்தோன்னு என்னாச்சுன்னா பேனர்ஸை வச்சு எடுக்கவும் மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. இந்த பக்கம் அந்த இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த பக்கம் போகிற பைக்கில் போகிறவங்க மேலே பேனர்ஸ் தான் விழ ஆரம்பிச்சிது. ஸோ தொடர்ந்து டெத் ஏற்பட ஆரம்பிச்சிது இந்த பேனர்ஸால். இதை எதிர்த்து வந்து ஒரு பிஐஎல் போடப்பட்டுச்சு ஹானரபிள் ஹைகோர்ட்டில். யாருன்னா அறப்போர் இயக்கத்தை சார்ந்தவர்களும் இப்போ டிராஃபிக் ராமசாமியும் அப்புறம் கீதான்னு ஒருத்தவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு ஹைகோர்ட்டை பிஐஎல் போடுறாங்க. இந்த மாதிரி பேனர் கலாச்சாரத்தை ஒழிக்கணும், அது முக்கியமாக இந்த மாதிரியான சம்பவங்களை பேனர் வைக்கிறதுனால உயிர் சேதம் ஏற்படுதுன்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பிஐஎல் போடுறாங்க. ஸோ ஹானரபிள் ஹைகோர்ட் இதை விசாரித்து என்ன சொல்கிறாங்கன்னா பேனர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அது முக்கியமாக பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியான பேனர்ஸ் வந்து வைக்கப்படக்கூடாது ஃபஸ்ட்டு, அரசியல் ரீதி. அதுக்கப்புறம் வந்து இந்த வெட்டிங் பேனர்ஸ் வைக்கக்கூடாதுன்றாங்க. கட் அவுட்ஸ் என்றைக்கோ ஒழிஞ்சு போச்சு. சப்போஸ் சினிமா மாதிரியான விஷயத்துக்கு பேனர்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு லோக்கலில் பெர்மிஷன் வாங்கி தான் வைக்கணுன்றது ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. டு பி ஃப்ரேங்க் மக்களே, ஆல் ஓவர் தி இந்தியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கர்நாடகாவில் மட்டும்தான் இது வரைக்கும் அந்த பேனர் கலாச்சாரம் அப்படிங்கிறதே வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட்டுருச்சு. ஸோ கர்நாடகாவில் வந்து பேனர்ஸே இருக்காது பார்த்தா தெரியும். அது எல்லா ஸ்டேட்லையும் பேனர்ஸ் வச்சுட்ருக்காங்க. அது வந்து ஹைகோர்ட் உத்தரவு வந்து கொஞ்ச நாள் தான் வந்து சஸ்டைன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப பழையபடி பார்த்தீங்கன்னா பேனர்ஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க. பட் இப்போவுமே எல்லா கட்சியும் பேனர் வச்சு தான் இருக்கிறாங்க மக்களே. ஒன்று, ஸோ பேனர்ஸ் அண்ட் கட் அவுட்ஸ். ஸோ மறுபடியும் ஹானரபிள் ஹைகோர்ட் இதை வந்து சுவோ மோட்டோவாக கேஸ் எடுத்து கட் அவுட்ஸ் பேனர்ஸ் எதுக்குமே இருக்கக்கூடாது, இன்க்ளூடிங் சினிமாவுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சாலே வழிய பிறப்பிக்காட்டிய வழிய இந்த நாங்கள் வந்து ரசிகர் பண்ணுறோம், நாங்கள் தலைவர் கட் அவுட் வைக்கிறோம், பேனர் வைக்கிறோம், பாலாபிஷேகம் பண்ண போகிறோம், தேனாபிஷேகம் பண்ண போகிறோம். ஒருத்தன் பார்த்த மக்களே விஜயோட கட் அவுட்டுக்கு வந்து பீர் ஊற்றிட்டு உட்காந்துருக்கான் மேலே இருந்துக்கிட்டு. ஸோ பீர் ஊற்றுறேன், விஸ்கி ஊற்றுறேன், பிராந்தி ஊற்றுறேன், அது மட்டும் நடக்க அதுவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஊற்றுற விஷயம் குறைய நம்ம நிப்பாட்டப்படணும் அப்படின்னா பேனர்ஸ் அண்ட் கட் அவுட்ஸ் அப்படிங்கிறதே அலோவ் பண்ணாமல் இருக்கணும். அது சப்போஸ் ஏதாவது ஒரு ஒரு தியேட்டர்ஸில் வந்து கட் அவுட் பேனர்ஸ் வச்சுட்டாங்கனால் அந்த தியேட்டர் ஆல்சோ பிகம்ஸ் அக்கம்ப்ளிஷ் ஃபார் த க்ரைம்ன்ற மாதிரி அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட வைக்க வேண்டும். இப்படி ஒரு ஸ்ட்ராங்காக சட்டம் கொண்டு வரப்பட்டால் இந்த ரசிகர் மன்றம் அப்படிங்கிற பேரில் வந்து பண்ணுற அட்டுழியங்கள் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றது நம்முடைய தாழ்மையான கருத்து மக்களே. என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நடிகர்கள் வந்து அவங்க படம் அவங்க தொழில் அவங்க ப்ரொஃபஷனல் பண்ணுறாங்க, தே ஆர் ஏர்னிங்.
இன்னொரு பக்கம் இது அதிக விலைக்கு வந்து தியேட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பாரிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரோஹினி தியேட்டர் மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அது இண்டிவிஜுவல் தியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் ஷோ போடுறோம் அப்படிங்கிற பேரில் கமர்ஷியல் டேக்ஸ் அகைன்ஸ்டாக வந்து ஸ்பெஷல் ஷோஸ் போட்டு அவங்க அவங்களோட சம்பாதனையை வந்து பிளாக் பண்ணியாக பார்த்துடுறாங்க. ஏன்னா ஒரு டிக்கெட் விலை 1000 ரூபாய் 1500 ரூபாய் 1500 ரூபாய் வந்து விற்கப்பட்டு இருக்க மக்களே, இது எதுக்குமே டேக்ஸும் கிடையாது, கமர்ஷியல் டேக்ஸ் வந்து ரைடும் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க கட் அவுட் வைக்கிறேன் பேனர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நடிகர்களுடைய மாஸை வந்து ஏற்றி வரலாம். நடிகர்கள் ஆர் ஸோ ஹாப்பி அபவுட் இட். எல்லாருமே இங்கே தேர் ஹாப்பி மக்களே, எக்ஸப்ட் 2 பீப்புள் நம்ம சொல்லலாம். ஒன்று, நான் உதாரணத்துக்கு ரோஹினி தியேட்டர் சொல்கிறேன். உங்களுக்கு ரோஹினி தியேட்டரில் வந்து இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ செலிப்ரேஷன் பண்ணுறதுனால நேற்று நைட்டு 10:30 மணிலேருந்து மார்னிங் 6:30-7 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே போகக்கூடிய வாகனங்களால் ஒரு ஃபாஸ்ட்டாக போக முடியல. ஒரு கிட்டத்தட்ட வந்து அந்த வெளியே ஃபுல்லாக க்ரௌட் ஆக்குபை பண்ணி நிற்கிறதுனாலையும் வரக்கூடிய வாகனங்கள் மேலே வந்து இந்த க்ரௌடு வந்து மேலே ஏறி குத்தாட்டம் போகிறேன் டான்ஸ் போகிறேன் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுறதுனாலையும் அங்கே போகக்கூடிய வாகனங்களால் ஃபாஸ்ட்டாக போக முடியல. ஒன்று, சப்போஸ் என்ன தான் வந்து இந்த இடத்துல போலீஸ் வந்து அவங்கள அந்த வாகனங்களை போகிறதுக்காக ரோடை வந்து கிளியர் பண்ணி விட்டாலுமே க்ரௌடு வந்துகிட்டே இருக்காங்க. க்ரௌடு எக்ஸ்ட்ரா ஒரு பக்கம் இந்த பர்டிகுலர் பீப்புள் மேலே வந்து தடியடி நடத்தி ஒரு ஒரு ஹார்ஷான ஒரு ஆக்ஷன் எடுத்தோம்னா நீங்கள் ரசிக மட்டும் அடிச்சிட்டிங்களா, என்னென்ன பிரச்சனை ஏற்படும் பாருங்கன்ற மாதிரி அது ஒரு இஷ்யூ ஏற்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஒரு பக்கம் மக்கள். ஸோ இதனால் பாதிக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தா அந்த ரோட்டில் போகக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் ஒன்று பாதிக்கப்படுறாங்க. ஒன்று, ரெண்டாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட். எனக்கு தெரிஞ்ச மக்களே, உலகத்திலேயே ஒரு நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகிற ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவுக்கு போலீஸ் பந்தோபஸ்தோடு போய் படம் பார்க்குற ஒரு நாடு நம்ம நாடு. ரெண்டாவது, எங்கே வந்து கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒயின் ஷாப் அடித்து பொம்பளைங்க உடச்சிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் குடிகாரங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்து ஒயின் ஷாப்புக்கும் பாதுகாப்பு கொடுத்து குடிக்க வச்ச நாடு நம்ம நாடு. மூணாவது, எங்கே பசங்களாம் படித்து அறிவாளி ஆகிடுவாங்களோ அப்படின்ற எண்ணத்தில் ஒரு ஸ்கூலையே அடித்து எரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் கிட்டேருந்து அந்த ஸ்கூலை காப்பாற்றுறதுக்கும் பசங்களை காப்பாற்றுறதுக்கும் ஸ்கூலுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்து படிக்க வைக்கிறா நம்ம நாடுன்னு சொல்லலாம் மக்களை. இப்போ எந்த அளவுக்கு இங்கே மக்களும் இந்த இதை சுற்றி உள்ள அரசியலும் கேவலமாக இருக்குன்ற நம்மளால் பார்க்க முடியுது மக்களே. இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னால் அரசாங்கம் வைக்கும் மக்கள் கண்டிப்பாக வைக்காது. ஏனால் இந்த நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு இப்போ நடக்கக்கூடிய எப்போவுமே நடக்கக்கூடிய அரசியலுக்கும் சினிமாவுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அரசாங்கம் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்க போகிறது கிடையாது. பட் வி ரெக்வஸ்ட் ஹனரபிள் ஹைகோர்ட் டேக் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் தான் எதிர்பார்க்குறோம் மக்களே. பேனர்ஸு கட் அவுட்ஸு எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டு அந்த ஆர்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எவ்வளோ பேர் கரப்டடான ஆஃபீஸர் அந்த ஸ்பாட்டில் இருந்தாலுமே வேறு வழி இல்லை, ஹைகோர்ட் கொடுத்துக்க ஆர்டரை ஃபாலோ பண்ணால் நம்மளை கண்டம் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் ரொம்ப தீவிரமாக செயல்படுத்தப்பட்டாலே ஒழிய இந்த மாதிரி சேதங்கள் தவிர்க்க முடியாதுன்னு நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். நீங்கள் நினைக்கிங்கன்ற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.